श्रीकांदद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः। சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 877வது நாமாவளி. நிராலம்பா நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதிஹி. இந்த நிராலம்பாங்கிறது ஒரு பெரிய சமயம். இது காடு, காடு சார்ந்த மக்கள். இதுக்கு வெவ்வேறு வியாக்கியானம் இருக்கு. நம்ம அந்த வரலாற்று பதிவு சார்ந்த விளக்கத்தை பார்க்க இருக்கும். காடு, காடு சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வணங்கக்கூடிய தேவதை நிராலம்பானது. இந்த நிராலம்பா அப்படிங்கிற சுவாமியை வந்து எந்த விதமான உருவமும் அதுக்கு இருக்காது. லம்பனம்னா பிடிக்கிறது, தழுவுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. வெவ்வேறு பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்றாலும் இந்த சமயம் சார்ந்து இந்த நாமாவளி பார்க்கும். அவள் வந்து காட்டில் வசிக்கிறவளாக இருப்பா. பெரும்பாலும் அந்த காட்டுக்கு நடுப்புற இப்படி ஒரு வழிபாட்டு முறை இருந்திருக்கு. அந்த முறை இருந்ததற்கான ஒரு பதிவை தான் இந்த நிராலம்பா என்கின்ற நாமாவளி சொல்லுகிறது. இந்த நிராலம்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டுல வசிக்கக்கூடியவர்கள் எந்த விதமான வடிவமும் இல்லாமல் காற்றாக உமையம்மையை வழிபடுவார்கள். வெறும் காற்று, ஒரு சுழல் மாதிரி வரும்னு சொல்றா இந்த சுவாமி வரும்போது. எல்லாருமே வந்து இணைந்து வழிபடுவார்கள். தனித்தனியா சாமி கும்பிட மாட்டா. எல்லாருமே அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எல்லாருமே இணைஞ்சிருவா. ஒன்னா அந்த காட்டுவாசிகள்னா ஒன்னா இணைஞ்சிருவா. அப்படி இணைஞ்சு ஏதோ அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுவா. ஆனா அவர்களுடைய வழிபடக்கூடிய கடவுள் எது அப்படின்னு சொன்னா காற்று. எந்த விதமான வடிவமும் இருக்காது. நெருப்பெல்லாம் கொளுத்த விடாது, எதுவுமே பண்ண விட. அப்படியே எல்லாருமே உட்காந்து மண்டி போட்டுட்டு அப்படியே சாமியை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அப்படி சொல்ற போது ஒரு கடுமையான சுழல் காற்று ஏற்படுகிறது. ஒரு அதே ஒரே இடத்துல சொல்லணுமா, அந்த காத்து சொண்டு 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 வருமா. அந்த காற்று வந்துருது அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் திருப்தி. இப்ப அவ என்ன செய்ய போறா, என்ன செய்வா, சில உத்தரவுலாம் வாங்கணுமோ இல்லையோ சுவாமி. அதாவது வழிபாடுங்கிறது என்னன்னா தேவதைகளுடன் தொடர்பு கொண்டு அதனிடத்திலே இருக்கக்கூடிய பேராற்றலை பெற்று அதை அனுபவமாக மாற்றி கொள்ளுவது. துக்க நிவர்த்திக்கோ இல்ல சுகப்பிராப்திக்கோ அந்த தேவதையினுடைய ஆற்றலை பயன்படுத்தி தருவது எதுவோ அதுதான் வழிபாடு. அப்படி வரும்போது அந்த காற்று வந்தவொடனே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா அதுல என்ன பண்ணுவான், அந்த காற்று அப்படியே வேகமா சோண்டு 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 அதனுடைய வேகம் குறையுமா. அப்படி வேகம் குறையும் போது யாரோ ஒருத்தர் அந்த காற்றை சுவாசிப்பாருங்க. அப்ப காற்றை எல்லாருமே தானே சுவாசிக்கிறா, அது என்ன அவர் மாத்திரம் தனியா அப்படின்னு கேட்டா, அவரை அந்த வாயை நன்னா தொடர்ந்து அந்த காத்து வந்து அப்படியே பெருசா இருக்கிற சோழல் அப்படியே சோண்டு 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 சின்னதா வந்து அந்த காத்து எந்த மனிதர்களுக்கும் மறைகிறதோ, யார் முன்னாடி நிற்கும் போது அந்த சுழற்சி நின்று போயிடுவான் அவ போகும்போது, அது அப்படியே உள்ளுக்குள்ள அவ இழுப்பா அந்த காத்தை. அந்த காத்தை இழுத்து விட்டா அவ என்ன சொல்றாளோ அது பலிக்குமா. அவள்கிட்ட சாதாரணமா மனிதர்கள் எப்படி கேட்பா, நான் இப்போ எனக்கு வயத்த பசிக்கிறது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா எப்படி சாதாரணமா கேட்பேன், அந்த மாதிரி நான் எப்படி உங்கள்ட்ட இப்ப பேசுறேன், அந்த மாதிரி அந்த காற்றை உள்ளே இழுத்த அந்த மனிதனிடத்திலே அவர்கள் பேசுவார்கள். அப்படி அந்த பேசுறதுக்கு அந்த இழுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பா. ஒரு சில ஆயுதங்களை தாங்கணும், வந்து ஒரு சில வேஷம் போட்டுக்கணும். சில இடங்கள்ல வேஷ மரபுகள் இருக்கு. அந்த அந்த காத்து உள்ள போனோம்னா அந்த வேஷத்தை கட்டிப்பா, அவளா எடுத்து கட்டிப்பா. அதை சாதாரணமாலாம் செய்ய முடியாது.
அந்த பொருளை எடுக்கவே முடியாதான், நம்ம எடுத்து அணிஞ்சிக்க கூட அவளால முடியாதான், அந்த காத்து உள்ள போகணுமா. இதுதான் ஆவேசவாதம்னு சொல்றோம். அந்த மந்திரங்கள்லாம் ஆவேசே அப்படின்னே மந்திரம் இருக்கு. ஆவேசேனா எனக்குள்ளே நுழைந்து விடு. பூத பவிஷ்ய வர்த்தமான காலானி, கடந்த காலத்துல எதிர்காலத்துல எழுகாலத்துல நடந்ததை சொல்லு. ஆம கர்ணே பிரவிஷ்யன்னு வரும் சில மந்திரங்கள்லாம். அந்த மாதிரி வரும்போது ஆவேசவாதம்னு பேரு. அந்த காத்தை வந்து உள்ள இழுத்துருவாளாம். அப்படி இழுத்த உடனேயே அவ வந்து சரியா குறி சொல்லுவாளாம். அவளால அவளுடைய உடம்பு இருக்கோல்லையோ அத ஒரு 10 அடி 20 அடி அப்படி தூக்கி போடுவான் மேல. அந்த காத்து உள்ள போன உடனே அப்படி மேல போயிட்டு கீழே வந்து அப்படியே வந்து ஒரு இந்த பாராசூட்ல இறங்குற மாதிரி இறங்குவாளாம். நம்மளால அந்த மாதிரிலாம் இறங்க முடியாது. மேல போனோம்னா கீழே விழுந்துடுவோம், காலு கையெல்லாம் எது உடையும்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இல்லாம அந்த அம்பாள் வந்துருத்துன்னா அவ்வளவு அழகா இறங்குவலாம். அந்த சுவாமி வந்த மனிதன் அப்படி மேல அப்படியே ஒரு 10-11 அடி ஒசரத்துக்கு போயிட்டு அப்படியே கீழே அந்த பிளைட் அப்படி அழகா லேண்ட் ஆறுது. அந்த மாதிரி இந்த உடம்பே அப்படியே இறங்கும் கீழே. இதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறை, இதெல்லாம் இருந்திருக்கு. அதை பற்றி லலிதா சகஸ்ரநாமத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறிப்பு இருக்கிறது. அதெல்லாம் யாரும் வந்து இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. இது ஒரு வரலாற்று பதிவு. இந்த காலத்துல அது இல்லாம இருக்கலாம், அவ்வளவுதான். அது நமக்கு தெரியாம இருக்கலாம், எந்த மூலையிலயோ எங்கேயோ கூட அம்பாள் இந்த மாதிரி வடிவத்துல இருக்கலாம். அதுக்கு சாஸ்திரங்கள் பல விஷயத்திலையும் நிரூபணம்லாம் இருக்கு. அப்படி மேல ஒரு 11 அடி 12 அடிக்கு மேல போயிட்டு அப்படி கீழே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இறங்குவலாம். அப்படி இறங்கி அங்க மக்கள் என்ன பிரார்த்தனை பண்றாளோ, அவளுடைய இதயத்துல என்ன குறிப்பு இருக்கோ அதை தான் வாக்குல சொல்லுவானோ. முதல்ல சுத்தீரம் ஜனங்க எப்பேற்பட்ட வழிபாட்டு முறை பாருங்க. அதெல்லாம் வந்து இதயத்துல அவ என்ன நினைக்கிறாளோ அந்த குறிப்ப சொல்லி அதுக்கு விடை சொல்லுவான். இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காத்து வெளியில போனோன்னா அப்படியே துப்புன்னு சாதாரண ஒரு அடியற்ற மரம் போல், அதாவது பிராணன் போயிடுத்தின உடம்பு விழுங்கல கீழே, அந்த மாதிரி துப்பன் விழுந்துருவாளாம். அதுக்கப்புறம் அவ சாமான்யமான மனிதர்களாயிடுவான். அந்த மாதிரி ஒரு இனத்துல ஒருத்தருக்கு சாமி வந்ததுன்னா அந்த சாமியினால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதனை கடவுளா எல்லாரும் வணங்குவாளாம். அவளுக்கு சாமியே அந்த அவர் தானோ. அவர் வந்து எல்லாம் தாண்டவே மாட்டார், வடிவம்லாம் எதுவும் கிடையாது அவளுக்கு. அந்த எந்த இடத்துல சாமி வருமோ அந்த இடத்துல இருப்பா. ஒரு மரத்தடியில அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியமும் இருக்க மாதிரி, அவள் ஞானியர்கள் வாழ்கிற இடம் மாதிரி இருக்கும் அது. அவளுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் அந்த சுவாமி வந்த அந்த மனிதருக்கு எல்லாத்தையும் கொடுப்பாளாம். அந்த மனிதருக்கு கொடுக்கறது சாமி கொடுக்கறதா, சாமி சாப்பிட்றதா அவளால நம்பப்படுறது. அதே மாதிரி சாமி சாப்பிடுமா. அப்பனா எவ்வளோ தூரம் இந்த காட்டில இருக்கக்கூடிய வனவாசிகள் எவ்வளவு தூரம் விசுவாசமா இருந்திருக்கணும், அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலம் வேணும். ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, வெறும் பிரார்த்தனை. அது காத்து, அந்த காத்து ஒருத்தனுக்குள்ள போறது அப்படியே வெளிப்பட்டு சொல்றது. அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்கும் பாத்துங்க. அந்த அம்பாளுக்கு பேர் தான் நிராலம்பான்னு பேர். இத வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற. அந்த கருத்துல மாறுபாடு இருந்தா கூட அந்த சுழல் காற்றுங்கிறது எல்லாருக்கும் பொதுவா சொல்றாரு. அந்த காத்தாவா சுவாசம் பண்ணி சொல்ற விஷயத்தையும் ஒன்னா சொல்றான். அவளால 11 அடியெல்லாம் இந்த உடம்ப அப்படி தூக்கி மேல போய் கீழே பஞ்சு மாதிரி இறங்குறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த தெய்வம் வந்திருக்குங்கிற அடையாளம், இந்த உடலை தான் எடுத்து அவன் நாக்கிலே தான் அசைத்து குறி சொல்லுகிற இறை தன்மையை பெற்றுவிட்ட உடல் மீண்டும் அந்த ஆன்மாவா இருக்கு. அந்த மாதிரி உள்ள பண்புக்கு தான் நிராலம்பா அந்த தேவதைக்கு பேர். அது மாதிரி ஒரு வழிபாடு இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் சரிதான், அதுக்கெல்லாம் நாம காட்டுக்கெல்லாம் போவோண்டா, நாம என்ன பண்ணலாம் அது சொல்லுவோம். இந்த நிராலம்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா சாமி நமக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா துன்ப நீக்கத்தை கொடுக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த நிராலம்பாங்கிற நாமாவளியை சொல்லி நம்ம தியானம் பண்ணினா அவளுக்கு அந்த கஷ்டத்தை வந்து அது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஏதோ ஒரு வடிவத்துல அது வந்து துன்ப நிவர்த்திய இந்த நாமாவளியை சொன்னாலே அந்த பலனை கொடுக்கும்.
அந்தந்த தேவதை நம்மளை வந்து சரியான பாதையில செலுத்தணும்னா அந்த தேவதை எங்க இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லியே எழுத்துன்னு போகும். அதுக்கு நாம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அது நம்மளை விட பல மடங்கு அறிவு, பல மடங்கு ஆற்றல், பல மடங்கு தெளிவு இருக்கிறதுக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு அம்பால நம்மளாம் இது லலிதா சகஸ்ரநாமம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். இது ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு வியாக்கியானமோ ஒரு விஷயமோ இல்லை, இது ஒரு அனுபவம். அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் பெற்று கொள்வதற்கான ஒரு ஞான சூத்திரம், ஒரு உணவு மாதிரின்னு வச்சுங்களேன். நாலு இட்லி சாப்பிட்றோம்னா நாலு நாள்ல அது மலை மாறுது, ரெண்டு நாள்ல ரத்தம் மாறுது, அந்த ரத்தம் உடம்பு உறுப்பாக மாறிடுது. அந்த மாதிரி நம்மளோட உடலோட உயிரோட உள்ளத்தோட ஆன்மாவோட கலக்க வேண்டிய ஒரு விஷயம் இது என்று சொல்லி அதை தொடர்ந்து பின்பற்றி நிராலம்பாவை வணங்குவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.